நானே ஒரு ஹோம்லெஸ் ஃபெல்லோ மாதிரி இருப்பேன். என்ன எதுக்கு? ஆமா மணி, சீரியஸ்லி யூ லுக் லைக் சோ ஹோம்லெஸ் மம்மி. ஐ அம் டயர்ட். யூ ஆர் ஹோம்லெஸ், யூ ஆர் an orphan. நேத்துல இருந்து டார்க் மீம்ஸ் உங்களுக்கு இறக்கிட்டு இருக்கோம். சாரி. மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் எவ்வளவு பெரிய பலகாரங்களுக்கு எவ்வளவு முக்கியமான எலமெண்ட் தெரியுமா? இதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்னடா இத போய் இவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க? என்னது இளநி போட்டு மிக்ஸ் பண்ணி குடிப்போம்? இளநி இளநியும் மிக்ஸ் பண்ணி குடி வச்சுக்கோ. பாருங்க, ஓ நல்லா முடிச்சது கஷ்டம், நல்லா படிக்கன்னு கொடுக்கறதுக்கு எனக்கு கொடுத்துருக்கீங்க, புரியுது. அப்புறம் இதெல்லாம் வந்து இனிப்பு, காரம், பழம் பலகாரம் முக்கியம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட். ஆ திஸ் இஸ் வந்து திஸ் இஸ் இது என்னது? ஓ அதாவது ஒண்ணுக்கே ஓ அதாவது இல்ல 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 எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா இது ஏன் ஸ்கோர் இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அடகு வச்சு மறுபடியும் ஆரம்பிங்கன்னு பெஸ்ட் பேரண்ட். Told me to come here at 7:30. 7:30 got 9 o'clock. கிளம்பணும் அப்படி தான் ஆகும். Oh my god. Oh my see, god. See how we have got ready. Oh my god. தான் ஆகும். கிளம்ப போ. ஆண்டி இன்னும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் டச்சிங்க. ஆண்டி வண்டியில போடுங்க, டிக்கிக்குல போட்டு தூக்கி போலாம். வாங்க. ஆமா. So I decided to prank my relatives, showing that my friend Twinkle is my girlfriend. And this was their reaction. சொல்லுங்க, இப்போ பஞ்சாப்ல இருந்து இறக்கிறேன். இருங்க இருங்க, அந்த பொண்ணு யாருன்னு காட்டுறேன். இல்ல இல்ல, யாருன்னு யாரு சொல்றேன்னு, இதுதான் வந்து பொண்ணு. ஓகேங்களா, இதுதான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் காட்டினா பஞ்சாப் காரி. பஞ்சாப் அத்த வேணான்னு சொல்லிட்டாங்க. அதாவது பிரணவுக்கு இப்படி ஒரு பொண்ணு, அப்படி அதுவும் குடும்ப பாங்கான பொண்ணு, சண்டை பிடிக்கிற மாதிரி என்ன அடிக்க மாட்டாங்க, மத்தவங்களாம் அடிப்பாங்க, அதனாலதான் பயந்துக்கிறாங்க. ராணி வந்து இன்னைக்கு ஃபுல் டே வந்து எல்லாரும் வந்து கிவிங் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஐயோ உன்ன தங்கச்சியா யாரு? ராணி கண்டே பிடிக்க முடியல யாருனாலும் இன்னைக்கு. ராணி அவ்வளவு அழகா இருந்திருக்காங்க. ராணி ஜெல்லசில சொல்லிட்டு இருக்க, நீங்க என்னடா நிம்மதியா தூங்க.